சர்வதேச பால்வள சம்மேளனத்தின் உலக பால்வள உச்சிமாநாட்டின் தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக இந்தியாவில் கடந்த 8 ஆண்டுகளில் பால் உற்பத்தி 44% அதிகரித்துள்ளது. உலக அளவிலான பால் உற்பத்தியில் 20% அளவுக்கு இந்தியாவில் மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் நொய்டாவில் உள்ள இந்திய எக்ஸ்போ மையத்தில் 4 நாட்கள் நடைபெறவுள்ள உலக பால்வள உச்சி மாநாட்டின் தொடக்க விழா தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். உலக அளவிலான பல்வேறு பால் உற்பத்தி மைய நிறுவனங்கள் மற்றும் இந்திய பால்வளத்துறையின் முன்னோடி அமைப்புகள், இந்த துறையின் நிபுணர்கள், விவசாயிகள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். வாழ்வாதாரத்திற்கும் ஊட்டச்சத்திற்கும் பால் பொருட்கள் என்ற மைய கருத்துடன் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. 50 நாடுகளைச் சேர்ந்த 1500 பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். இதன் மூலம் பால்வளத்துறையில் சர்வதேச அளவில் பின்பற்றப்படும் சிறந்த நடைமுறைகளை இந்திய கால்நடை வளர்ப்பு விவசாயிகள் அறிந்து கொள்ள முடியும் என்று மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்னதாக இந்தியாவில் பால்வள உச்சி மாநாடு கடந்த 1974 நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. And as we thank them for choosing this year India as a host, we are really grateful and delighted to have the president of IDF joining us, Mr. Cristiano Brazel, especially joining us from Brussels. So as once again thanking him, I now invite him for his words of welcome and his opening remarks. Mr. Cristiano Brazel, President, IDF. Man Nir Pradhan, Mantri Mahidaya, is Dairi Shikar Samelan me Apki Garimahi Upastiti Amare Nihe Garf Ki Bat He Apka Bahut Bahut Dan Yava. Honorable Prime Minister Sri Narendra Modi Ji, Chief Ministers Sri Yogi Ji and Sri Bhupendra Patel Ji, Union Minister of Fisheries, Animal Husbandry and Dairy Sri Parshata Rupala, Minister of State Dr. Balia and Dr. Murugan, President of Indian National Committee and the Secretary Sri Spang, and dear Ninesh Shah, and officers of NDDB, our dear Indian hosts, international guests, ladies and gentlemen,